இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட லேப்டாப்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றப்ப இந்த மாதிரி ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து சரி பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த எரர் வந்து பாத்தீங்கன்னா என்ன எரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் 3.5 இன்க்ளூட் டாட் நெட் 2.0 அண்ட் 3.0 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விண்டோஸ் அப்டேட்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இன்னொன்று என்னென்னா, ஒரு சில சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரேம் ஒர்க் மூலமாக வந்து ஆப்ரேட்டிங் ஆகிறதுனால, ஸோ அதை விட ரிக்யூர்மெண்ட் கம்மியாக இருந்தது அப்படின்னா அதை ஃப்ரேம் ஒர்க்கை இன்ஸ்டால் பண்ண சொல்லி இந்த மாதிரி டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஸ்கிப் திஸ் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் திஸ் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு விண்டோஸ் அப்டேட்டோட சேர்ந்து தான் வந்து ஃப்ரேம் ஒர்க் இன்ஸ்டால் ஆகுமே தவிர, உங்களுக்கு அதனால் வந்து நீங்கள் ஏதாவது பைரட் வெர்ஷன் ஓஎஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ விண்டோஸ் அப்டேட் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு தேவையில்லாமல் டேட்டாஸ் மட்டும்தான் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அது எதுவுமே வந்து அப்டேட் பண்ண தேவையில்லை. டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் தி ஃபியூச்சர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இது சொல்யூஷன் கிடைக்கும். பட் அது மூலமாக வந்து உங்களுக்கு டேட்டாஸ் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர, ஸோ அது இல்லாமல் எப்படி வந்து நம்ம இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறப்ப அதுக்கு வந்து டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் வந்து ரிக்யூர்மெண்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அதுக்கு ரிக்யூர்மெண்ட் விட கம்மியாக இருந்தது அப்படின்னா அதை இன்ஸ்டால் பண்ண சொல்லி இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணனீங்க அப்படின்னா உங்களோட விண்டோஸ் அப்டேட்டும் வந்து சேர்ந்து அப்டேட் ஆகும். அந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸோ டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும் அதோட இன்டர்ஃபேஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. செலக்ட் விண்டோஸ் 8 இன்ஸ்டாலேஷன் மீடியா ட்ரைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து விர்ச்சுவல் ட்ரைவ் ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னா, டெமனி டூவில் பயன்படுத்தி விர்ச்சுவல் ட்ரைவ் ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து நீங்கள் விண்டோஸ் 10 ஓஎஸாக வந்து நீங்கள் ரன் பண்ண முடியும். அப்படி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் விண்டோஸ் 10 வந்து நீங்கள் சிடியாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த சிடியை வந்து நீங்கள் போட்டு அது மூலமாகவும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ண முடியும். அப்படி இல்லை நீங்கள் ஓஎஸ்பி வந்து பூட்டபிள் பென்ட்ரைவாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த பென்ட்ரைவ் வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து விண்டோஸ் 10 வந்து எந்த டிரைவில் நீங்கள் வந்து வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கம்ப்யூட்டரில் போய் பார்த்துக்கோங்க, மை கம்ப்யூட்டரில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ எந்த டிரைவில் வந்து விண்டோஸ் 10 வந்து நீங்கள் கொடுத்துருக்கிற சிடி வந்து லோடாயிருக்கு அப்படிங்கிறத வந்து செலக்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த டிரைவ் வந்து இதில் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இன்ஸ்டாலேஷன் சோர்ஸஸுங்கிறதுல வந்து நீங்கள் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டார்ட் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கிற பட்டனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து 10 to 15 நிமிஷமாக அது ஆகும் இது வந்து பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் இதுக்கு வந்து ஆன்லைன் தேவையில்லை, ஆஃப்லைன்லேயே பண்ணலாம், இன்டர்நெட் கனெக்ஷன் தேவையில்லை, நீங்கள் ஆஃப்லைன்லேயே பண்ண முடியும். இதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்செர்ட் பண்ணின அந்த விண்டோஸ் 10 ஓஎஸோட சிடியிலிருந்தோ அல்லது வந்து பூட்டபிள் பென்ட்ரைவில் இருந்தோ வந்து தேவையான ஃபைல்ஸை வந்து எடுத்துகிட்டு டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் 3.5 வாஸ் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஒன்ஸ் இந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு இருக்கும். இந்த எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண விருப்பப்படுறீங்களோ ஸோ அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்ப ஃப்ரேம் ஒர்க்கான இந்த எரர் வந்து காமிக்கவே காமிக்காது. ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு டூலை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியும். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து டவுன்லோட் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து டவுன்லோட் இன்ஸ்டால் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்க தேவையில்லை. இது மூலமாக வந்து உங்களுக்கு இன்டர்நெட் டேட்டாஸ் தான் வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த சின்ன டிப்ஸை பயன்படுத்தி நீங்கள் ஆஃப்லைன்லேயே வந்து நீங்கள் ஈஸியாக அந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த டிப்ஸை பற்றி தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக நான் போடுற வீடியோ உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான வந்து ஆல் அப்படிங்கிற பட்டனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு மெயில் மூலமாகவே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.